மை டியர் யூடியூப் ஃபேன்ஸ், ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, உங்கள் பாசத்துக்கு நன்றி. எந்த யூடியூபர்ஸும் டைரெக்டாக அவங்க ஃபோன் நம்பர் போடுவாங்களா எனக்கு தெரியாது. நான் அவ்வளோ தைரியமாக தென்னாவட்டாக போட்டிருக்கேன், அதுக்கு ஃபுல் நல்ல உங்கள் பாசம் எனக்கு தெரியுது. யார் என்னென்ன ஃபீல் பண்ணுறீங்களோ டைரெக்டாக கால் பண்ணி சொல்கிறீங்க, மெசேஜ் அனுப்புறீங்க, வாட்ஸ்அப் அனுப்புறீங்க, ரொம்ப நன்றி. நிறைய பேர் கூட நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், கால் பண்ணி. ஆக்சுவலி இது வந்து என்னோட சேலஞ்சஸ் என்ன, நீங்களும் பேசினா எப்படி பண்ணலாம், அந்த முறையை சொல்லியிருந்தேன். அந்த ரெண்டு பேருக்கும் அது ஃபீஸிபிளாக இருக்கும், அதனால் அந்த வீடியோ பண்ணுறேன்னா. நம்பர் ஒன் வந்துட்டு, இப்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, எல்லோரும் ஒரு 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 40-50 மெசேஜ் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எனக்கு வரும், ஓகே. அப்போது நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியாது, ரீட் பண்ணுறேன்னு தெரியும், நான் ரீட் பண்ணுறேன்னா பார்ப்பேன். சிலவங்க வந்து ஹாய் சார், இன்ட்ரெஸ்டட் அப்படி அறிவிப்பாங்க, என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாது இல்லையா. இப்போ நான் வந்து ஹாய் ஹவர் யூ ஃபைன் சாப்பிட்டாச்சா அப்படின்னா ஒவ்வொருத்தர் கேட்க முடியாது இல்லையா. ஆல்ரெடி ஐ எம் ஓவர்லோடட் வித் அதர் திங்ஸ். ஸோ ஒரு அப்ரோச் பண்ணுறது என்னென்னா, சிலவங்க நம்பரை பார்த்தோன்னா டைரெக்டாக கால் பண்ணிடுவாங்க, ஓகே சரி நான் இவர் கூட பேசியிருக்கேன் அதே மாதிரி, ஓகே நான் என்ன பண்ணிட்டு போய் அது பண்ணிட்டு தெரியாது, டைரெக்டாக கால் பண்ணும்போது அங்கே ஒரு சிக்கல் வரும். இது ரொம்ப எனக்கு எல்லோரும் கூட பேசின ஆசை, ஆனால் எனக்குன்னு சில சேலஞ்சஸ் இருக்குது, அது ஷேர் பண்ணலான்னு அந்த வீடியோ பண்ணுறேன். நம்பர் ஒன் வந்து எனக்கு எல்லோரும் மெசேஜ் அனுப்புங்க, ரொம்ப சந்தோஷம். ஐ லவ் டு ரீட் ஒரு மெசேஜ் மொரவர் ரீடு பண்ணதுக்கு பதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. நம்ம தான் வாட்ஸ்அப் இப்போ எங்கேயோ போயிட்டு இல்லையா, பழைய காலத்தில் உள்ள 1940 மாதிரி எஸ்எம்எஸ்ஸே அனுப்பிட்டு இருக்கீங்க, ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. அந்த பட்டன் பிடிச்சி ரெக்கார்டுன்னு இருக்குல்ல, அதை பிடிச்சி கொஞ்சம் மேலே பக்கம் அமுக்குனீங்கன்னா லாக் ஆயிரும். உங்கள் வாட்டுக்கு நினச்சதை பேசி அனுப்புங்க, எந்த வீடியோ பார்த்தீங்க, என்ன பிடிச்சிருந்துச்சி, ஏன் பிடிக்கல, எது செஞ்சாச்சு, அந்த விஷயம் அனுப்புங்க. ஐ வுட் லவ் டு லிசன் ஃப்ரம் யூ, ரைட். ரீடிங்கில் வந்துட்டு நமக்கு வந்து அவ்வளோ சவுண்டு வந்து அந்த ஃபீலிங்ஸ் தெரியாது. சிலவங்கலாம் மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிற அதில் ஃபீலிங்ஸ் எனக்கு தெரியும். சார் உங்கள் வீடியோ பார்த்தேன், முடிவு பண்ணிட்டேன் சார், நீங்கள் தான் என் மென்டர் அப்படிம்பாங்க. அந்த சொல்கிற வார்த்தைகள் இருக்குல்ல, தெரியும், அதில் தெரியும் எவ்வளோ சின்சியாரிட்டி, என்ன மாதிரி அனுபவிச்சு, என்ன மாதிரி அவங்க யூஸ் சொல்கிறாங்கள விஷயம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஓகே. ஸோ அது அந்த வேர்டிங்ஸில் வந்து வராது, அதனால் ஐ ஜஸ்ட் ஹேட் வேர்டிங்ஸ். மொரோவர் கம்யூனிகேஷனில் வந்து நீங்கள் யாருக்கிட்டையும் பேசுனீங்கன்னா 7% தான் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் வேர்டிங்ஸில், டூனில் வந்து 38% கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அந்த 38-40% கிட்டத்தட்ட பாஸ் மார்க் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ டூனில் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. நான் எப்போ ஃப்ரீ ஆகுதுன்னா, எப்போ எனக்கு கேப் கொடுக்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மொரோவர் உங்களுக்கு தெரியும் என்கிட்ட நிறைய பேர் கோச்சிங் எடுத்துகிட்ருக்காங்க, நான் பர்சனல் கோச்சிங், லைஃப் கோச்சிங், பிஸ்னஸ் கோச்சிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே பே பண்ணி அவங்களுக்கே நான் வாரத்தில் 1-2 நாள் தான் ரிப்ளை பண்ண முடியுது, நிலைமை அப்படி இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் எல்லோரும் டேரெக்டாக ஃபோன் அடி சொல்லுங்கள் சார், இதில் ஒரு சின்ன டிப்ஸ் வேணுங்க சொல்லுங்கள் சார் அப்படின்னீங்கன்னா பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும், என் நிலைமை புரிஞ்சிக்காங்க, இது என்னோட ரிக்வஸ்ட். சரியா, என்ன டாப்பிக்கோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தட்ஸ் ஒன். உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. நம்ம தமிழில் நான் திரும்ப சொல்கிற ஒரு விஷயந்தான், திரும்ப சொல்கிற விஷயம் இல்லை, நான் ஒரு கடலில் ஒரு துளி கூட அந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ண முடியுமோ எனக்கு தெரியல, ஒரு துளி சேஞ்ச் பண்ணிடுவோம். இல்லை கடலுங்கிறது அவ்வளோ பெருசாக, அதுக்கு சம்மந்தப்பட்ட துளி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நெகட்டிவிட்டி ஒரே கிண்டல் கேலி, அடுத்தவங்கள சாய்க்கிறது, இழுத்து போடுறது, இது ஒரு பெரிய கூட்டமே பண்ணிகிட்ருக்கு. அதை நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் அதை அட்ராக்ட் ஆகி நம்ம போய்கிட்டே இருக்கோம், ஓகே. நான் சொல்கிறத புரிஞ்சவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க, அதை உணர்ந்தவங்க உணர்ந்துட்டாங்க. நிறைய பேர் என்னடா இதில் வீடியோவில் இன்னும் நல்லா வரணும், சவுண்டு நல்லா வரணும், இது நல்லா வரணும், ஐயா நான் சொல்கிறது என்ன அதை கேளுங்க ஐயா, ஓகே. நான் நீங்கள்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணி எனக்கு கோடி கோடியாக வேண்டாம். நான் என்னோட ஆசை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்க இதை எப்படி சரி பண்ணலாம், நீங்கள் வாழ்ந்த அதே வாழ்க்கை நானும் வாழ்ந்தவன் தான்,
காலையில் எழுஞ்சிச்சு டீ சாலு பண்ணி ஏழு மணிலேருந்து வரும். தீபாவளி பொங்கலுக்கு டீ விட்டு நவள மாட்டோம். எந்தெந்த படம் எங்கெங்கே யார் போடுதான்னு பார்ப்போம். நீங்கள்லாம் நம்மெல்லாம் அப்படி பார்த்தங்கன்னு தான் அவங்களாம் கோடி கோடி சம்பாதிச்சு ஆடி காரு அந்த காரு ஆவடக்காரு எல்லா கார்லேயும் போகிறாங்க அவங்க. நான் அவங்கள வெறுக்க சொல்லலை, அவங்கள வந்து நான் வெறுக்கிறேன்னு சொல்லாதீங்க. நம்ம அன்னன்னைக்கு ஒரு பைக் வாங்குறதுக்கோ அல்லது ஒரு கார் வந்து நம்ம வக்கு கிடையாது. ஸோ அது எப்படி பண்ணணும்னு நீங்கள் யோசிங்க, அதுவும் பாருங்கள். மைண்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பின்னாடியே போகும். ஸோ அதை விட்டுட்டு இது ஒன்று பண்ணுங்கள். ஏன்னா இந்த விஷயத்தை நான் திரும்ப திரும்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிற விஷயங்கள். எனக்கும் இந்த புத்தி அப்புறம் என்னோடய மென்டோர்ஸ் என்னோடய குருட்டை போனதுக்கப்புறம் அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நமக்கு முதல்ல தெரியாது இல்லையா, என்ன தெரியாதுன்னு நமக்கு தெரியாது. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும், நிறைய பேருக்கு என்ன தெரியாதுங்கிறதே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு என்ன தெரியல அப்படின்னு. அதுக்கப்புறம் அது தேடி அதை கண்டுபிடிக்கும் போது எனக்கு கிடச்சிச்சு. ஸோ முதல்ல என்ன தெரியாதுங்கிறத தெரிஞ்சுக்காங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி படிக்க ஆரம்பிங்க. இப்போ நான் சும்மா நானும் யூடியூப் குடஞ்சிட்ருப்பேன்ல, அப்போ வரும்போது ஒருத்தர் ஏதோ வச்சு பச்சைட்டு யாரோ ஒரு ஆளுக்கு வந்து ஒவ்வொரு படத்தையும் பார்த்து கிளி கிளின்னு கிழிச்சு சும்மா ஏதாவது கிண்டில் பண்ணி அவன் சோத்தா இவன் சோத்தா. இவர் படம் எடுக்க வச்சா நல்ல படம் எடுத்துருவார் அவர், எனக்கு தெரியல. இவர் மக்களுக்கு ஃபுல் தமிழ்நாடு மக்களே பாராட்டுற மாதிரி அப்படி அட்டகாசமாக ஒரு படம் எடுத்துருவார் அவர் இல்லையே. அவர் அந்த யூடியூப் சேனலில் விட்டுட்டு ஸ்க்ரீன் விட்டு வெளியே வர முடியாது சரியா. நான் இன்னும் நிறைய தடவை அவர் பார்த்துருக்கேன், எவ்வளோ பெரிய நல்ல நல்ல படமாக இருந்தாலும் அவர் கேவலப் பண்ணி கிண்டில் பண்ணி போகிறார். எனக்கு ரொம்ப பாவமான விஷயம் என்ன தெரியுமா, அவருக்கு அவ்வளோ லட்ச லட்சமான சப்ஸ்கிரைபர். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டுருக்கோம், யார் நம்மளை பற்றி, யாராவது ஒருத்தன் இவனை எதாவது கேவலப்படுத்திட்டானா அவன் பின்னாடி போயிடுறது. ஒருத்தனை கேவலப்படுத்திட்டா அப்போ இவன் பெரியாள்டா அப்படிங்கிற மாதிரியா. ஏன் ஒரு நம்ம பெரியாள் ஆகணும்னா ஒருத்தனை கேவலப்படுத்தி தான் நம்ம பெரியாள் ஆகணுமா, அப்படி தானே இருக்கு இல்லையா, எல்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கு இல்லையா அப்போ அந்த அந்த வழி. ஸோ தப்பாக நினைக்காதீங்க, புரிஞ்சுக்காங்க. ஸோ அந்த ஒருத்தரை பற்றி கேவலப்படுத்துகிறதோ ஒரு செலிப்ரிட்டி பற்றியோ ஏதாவது ஒரு நியூஸை பற்றியோ ஒரு எதை பற்றியோ அதே மணி கணக்காக உட்காந்து அதை பார்த்து படித்து போகாதீங்க. அதுக்கு தகுந்தபடி சோஷியல் மீடியா நம்மளை அவ்வளோ வளைச்சி போட்டிருக்கு தெரியுமா. ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஏழு வீடியோ பார்க்காம நீங்கள் வெளியேற முடியாது, உங்களுக்கு அது அப்படி தான் உணர முடியும். ஏழு வீடியோ எழுபது வீடியோ ஆகும் வேலை சோழி எல்லாம் போட்டு. இல்லை இது ரொம்ப முக்கியம், வாழ்க்கை ரொம்ப முக்கியம், வாழ்க்கையில் முக்கியம் இப்போ முக்கியமாக உனக்கு இன்றைக்கி என்ன வேலை செய்யணும் என்ன பார்க்கணும் அது பாருங்கள் ரைட்டா. ஸோ தாழ்மையான கருத்துலாம் சொல்ல மாட்டேன், புரிஞ்சிச்சுன்னா ஜெயங்கள்னு விட்டுருங்க ரைட்டா ரைட்டு. ஸோ புரிஞ்சுங்க, பாசிட்டிவிட்டி நோக்கி வாங்க, உங்கள் லைஃப்பை பற்றி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போய் என்ன பண்ணணும், எங்கே படிக்கணும், என்ன பண்ணணும் அதை பற்றி யோசிங்க, அதை பற்றி செய்யுங்க. திரும்ப ஸ்கூல்காரங்க காலேஜ்காரங்க என்ன அடிக்கிறதுக்கு வராதிங்க. யாருக்கு ட்ரெடிஷ்னலாக என்ன படித்து ஒரு ட்ரெடிஷ்னலாக சில படிப்பு படித்தா தான் நீங்கள் சில விஷயம் பண்ண முடியும். அவங்களுக்கெல்லாம் ட்ரெடிஷ்னல் படிப்பு ரொம்ப முக்கியம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து படிக்க முடியாமல் அவங்கள கூனி குறுகி வாழ்க்கையில் நீ வந்து டென்த்து முடிக்கணும்னா நான் செத்தடா அவனையும் தூக்கி போட்டு புதைச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. டுவெல்த்தில் ஃபெயிலாக முடிஞ்சு போச்சுடா உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு தயவு செய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. நல்ல படிப்பு வந்தால் படிங்க, அதை தவிர எவ்வளோ விஷயங்கள் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது படிக்க வேண்டியது. படிப்புன்னு நான் அந்த சொல்லலை, சர்டிஃபிகேட் வாங்குற படிப்பு சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. யாருக்கு படிப்பு வருதோ தயவு செய்து ஏன் அட்வைஸ்லாம் எடுக்காதீங்க, நீங்கள் படித்து நிறைய விஷயங்கள் படித்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். டாக்டர் இன்ஜினியர் லாயர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணணும் அப்படின்னா கலெக்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ண அதுக்கெலாம் நீங்கள் படிப்பு கண்டிப்பாக தேவை அகாடமிக். ஐ எம் நாட் எகென்ஸ்ட் தம், பட் மற்றவங்களை கூனி குறுகி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுறதீங்க தெரியுமா, அது அது ஐ எம் ஜஸ்ட் எகென்ஸ்ட் இட் ஓகே. எனிவே இந்த டாபிக் போனால் போயிட்டே இருக்கும். ஸோ நான் சொல்கிற விஷயம் தான் கவனிச்சிக்கோங்க சரியா. தேங்க்யூ ஸோ மச், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.